வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் அழகு நான்கு இந்தியாவின் வெளியுறவு கொள்கை, இது வந்து 10ஆம் வகுப்பில் சோசியல் புக்கில் இந்த பாடம் இருக்குது. இந்த பாடத்துடைய வினாக்களுக்கான விடைகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பயிற்சி: சரியான விடையை தேர்வு செய்யவும். இந்தியாவின் அயலுறவு கொள்கையை வடிவமைப்பதில் எந்த அமைச்சர் முக்கிய பங்கு வகிக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு வெளி விவகாரங்கள் அமைச்சர், இது நீங்கள் ரவுண்ட் பண்ணுங்கள். எந்த இரு நாடுகளுக்கிடையே பஞ்சசீல ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது அப்படின்னா இந்தியா மற்றும் சீனா, இது நீங்கள் டிக் பண்ணிடுங்க. இந்திய வெளியுறவு கொள்கையை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு எது அப்படின்னா சட்டப்பிரிவு 51, இதை நீங்கள் டிக் பண்ணுங்கள். இன ஒதுக்கல் கொள்கை என்பது ஒரு இன பாகுபாட்டு கொள்கை, இதை நீங்கள் குறிச்சிக்கிடுங்க. 1954 இந்தியா மற்றும் சீனாவால் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தம் இது தொடர்பானது அப்படின்னா உங்களுக்கு சரியான ஆன்சர் வந்து என 5 கொள்கைகளுடன் இணைந்திருத்தல். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நமது வெளியுறவு கொள்கையுடன் தொடர்பு இல்லாத எது அப்படின்னா காலனித்துவம். கொஸ்டின் 7, கீழ்கண்டவைகளில் அனிசரா இயக்கத்தில் நிறுவன உறுப்பினர் அல்லாத நாடு எது? பாகிஸ்தான். பொருந்தாத ஒன்றினை கண்டுபிடி, ராஜதந்திரம். அணி சேராமை என்பதன் பொருள் தன்னிச்சையாக பிரச்சனைகளுக்கு முடிவெடுக்கும் சுதந்திரம். ஆவணாவை டிக் பண்ணுங்கள். இராணுவம் சாராத பிரச்சனைகள் என்பது எல்லாமே, இது எதுவுமே இராணுவத்தோடு இவை அனைத்தும் சரியா. கோடிட்ட இடங்களை நிரப்புக, இந்தியா தனது முதல் அணுசோதனை நடத்திய இடம் போக்ரான், ராஜஸ்தானில் இருக்குது. தற்போது நமது வெளியுறவு கொள்கையானது உள்நாட்டு வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான டேஸ் உருவாவதற்கான வழிமுறையை செய்கிறது. பாருங்கள், உள் முதலீடு அதிகரித்து. டேஸ் என்பது ஒரு அரசின் வெளியுறவு கொள்கையை செயல்படுத்துவதற்கான கருவியாகும், ராஜதந்திரம். இரு வல்லரசுகளின் பனிப்போரினை எதிர்கொள்ள இந்தியா பின்பற்றிய கொள்கை என்னென்னா அணிசரா கொள்கை. நமது மரபு மற்றும் தேசிய நெறிமுறைகள் டேஸ் நடைமுறைப்படுத்துவதாகும், படை வலிமை குறைப்பு. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் நோட்டில் எழுதியிருக்கேன், நீங்கள் அதை பார்த்து அந்த கோட்டில் என்ன செய்யுங்க எழுதிருங்க சரியா. பாருங்கள், 5 கோடிட்டர் இருக்குது. அந்த 5 கோடிட்டரில் இந்த 5 விடையை நீங்கள் என்ன செய்யுங்க, எழுதி படிங்க. பின்வரும் குற்றினை படித்து பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். பின்வருவனவற்றை கால வரிசைப்படுத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். இப்போ இது வந்து காலவரிசைப்படுத்தணும். காலவரிசைப்படுத்தினா எது எந்த ஆண்டு அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கலாம், அதை நம்ம விடையை கண்டுபிடிக்கலாம் சரியா. பாருங்கள், பஞ்சசீலம் வந்து 1954, சீனாவின் அடுவறிப்பு கொள்கை வந்து 1964, 20 ஆண்டுகள் ஒப்பந்தம் 1971, இந்தியாவின் முதல் அணுவறுப்பு சோதனை வந்து 1974. அப்போ நமக்கு வந்து இது கரெக்டாக தான் இருக்குது. அப்போ 1, 2, 3, 4 தான் சரி. பாருங்க, 1, 2, 3, 4 இதை நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. பின் ஒரு சொல்லி, அனிசரா இயக்கத்துடன் தொடர்பு இல்லாது எது அப்படின்னா அனிசரா இயக்கம் என்ற சொல் வி கிருஷ்ணமேனன் என்பதால் உருவாக்கப்பட்டது. இதன் நோக்கம் இராணுவ கூட்டமைப்பில் சேர்ந்து வெளிவரங்களில் தேசிய சுதந்திரத்தை பராமரித்தலாகும். தற்போது இது 120 உறுப்பு நாடுகளை கொண்டுள்ளது. இது பொருளாதார இயக்கமாக மாற்றமடைந்துள்ளது. பாருங்க, இதுக்கு சரியான ஆன்சர் 2 மட்டும், இ. கீழ்காண ஒவ்வொரு கூற்றுக்கும் எதிராக சரியாக தவறா என எழுதுக. இப்போ நம்ம எழுதணும் சரியா. பனிப்போரின் போது சர்வதேச விவகாரங்களில் இந்தியா 3வது அணியை உருவாக்க முயற்சிக்குது, சரி. இதில் நீங்கள் வந்து சரி அப்படின்னு எழுதிக்கிடுங்க. இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை நிறைவேற்றும் பொறுப்பு இந்திய உள்துறை அச்சகத்தை சார்ந்தது, இது வந்து தவறு. இந்தியாவின் அணுசக்தி சோதனை பூமிக்கடியிலான அணு சோதனை திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டது, இது சரி. நான் உங்களுக்கு ரைட் போட்டிருக்கேன், அப்போ சரின்னு எழுதிடுங்க. இதில் வந்து நான் வந்து தவறு போட்டிருக்கேன், நீங்கள் தவறுன்னு எழுதுங்க சரியா. சரி, தவறு, இது வந்து சரி, இந்த மாதிரி எழுதிருங்க. அடுத்து 4, கூற்று 1971 இந்தோ சோவியத் ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியா சோவியத் யூனியனுடன் இணைந்தது. காரணம், இது 1962 பேரழிவுகரமான சீன போருக்கு பின்தொடங்கியது. பாருங்கள், கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. இது சரி, இது தவறு சரி. கூற்று, இந்தியா உலகின் பெரும்பான்மை நாடுகளுடன் தூதரக உறவுகளை கொண்டுள்ளது. காரணம், உலகின் 2வது அதிக அளவிலான மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியாவும். பாருங்கள், கூற்று சரி ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல சரியா. அடுத்து, இந்தியா சுதந்திரத்துக்கு பின்னர் இராணுவ முகாம்களில் இணைவதை தவிர்ப்பது அவசியமாக இருந்தது, ஏனெனில் இந்தியா இதனை இவைகளை மீட்க வேண்டியிருந்தது. மேற்கூறி அனைத்தும் இது எல்லாமே சேர்ந்தால் அந்த விடையை நீங்கள் எழுதுங்க. அடுத்து, போர்த்துகருக்கு
பொறுத்தவரைக்கும் நான் வந்து சரியான உங்களுக்கு பொறுத்தி எழுதியிருக்கேன் பாருங்கள். இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ளது எது அப்படின்னா மாலத்தீவு. தென்கிழக்காசிய நாடுகள் கூட்டமைப்பின் பாலம் மியான்மர். பஞ்சசீலம் 1954. ஆப்பிரிக்க ஆசிய நாமநாடு 1955. உலக அமைதி வெளியுறவு கொள்கை. சரியா, அடுத்த கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். வெளியுறவு கொள்கை என்றால் பக்கம் 285 எடுத்துடுங்க. 285 முதல் ஆரம்பம் வெளியுறவு கொள்கை, இதிலிருந்து இதுவரைக்கும் உங்களுக்கு முதல் கேள்விக்கான சரியா முயல்கிறது வரைக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்தியாவின் அணுசக்தி கொள்கை வரி 288 பக்கம் எடுத்துடுங்க. பக்கம் 288 வாங்க. படை வலிமை குறைப்பு கொள்கை இருக்கா, இதிலிருந்து சுதந்திரம் இதிலிருந்து உங்களுக்கு முன்னேற்றமாகும் வரைக்கும் இரண்டாம் கொஸ்டினுக்கான ஆன்சர். கொஸ்டின் 3, வேறுபடுத்துக உள்நாட்டு கொள்கை மற்றும் வெளிநாட்டு கொள்கை. பக்கம் 290 எடுத்துடுங்க. பக்கம் 290 மேலே பாருங்கள், ஒரு அட்டவணை இருக்குது, உள்நாட்டு கொள்கை வெளியுறவு கொள்கை. இந்த அட்டவணை நீங்கள் அப்படி என்ன செய்யுங்க, கோட் போட்டு இதை அப்படி என்ன செய்யுங்க எழுதிடுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பஞ்சசீல கொள்கைகளில் ஏதேனும் நான்கினை பட்டியலிடுங்க. 286 பக்கம் எடுங்க. பக்கம் 286 பஞ்சசீலம்னு இருக்கா ஒரு டேபிள் மாதிரி, இதில் உள்ள வார்த்தையிலுங்க உங்களுக்கு நான்கு தான் கேட்டிருக்கு, ஆனால் 5 கொடுத்துருக்கு. நீங்கள் எதுனாலும் 4 எழுதிக்கலாம், இல்லை 5னாலும் எழுதிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த 5 எழுதிங்க, மார்க் பண்ணிவிடுங்க. அடுத்த கொஸ்டின், இந்திய அணிசாரா கொள்கையை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன. 286 பக்கம் எடுங்க. பக்கம் 286 பாருங்கள், பனிப்போர் இதிலிருந்து உருவாக்க அப்படின்னு இதில் இருக்குது. நீங்கள் இதுக்கு அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு வரி நீங்கள் எழுதணும் பாருங்கள். அந்த உருவாக்கன்னு இருக்கதை உருவாக்கவும் அப்படின்னு ஆக்கி இந்திய அணிசரா கொள்கையை தேர்ந்தெடுத்தது அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்கள் எழுதி என்ன செய்யணும், கொஸ்டினாக முடிக்கணும். சார் குறுப்பு நாடுகளை பட்டியலிடுங்க. 289 பக்கம் எடுங்க. 289 பக்கம் எடுங்க. இதில் உங்களுக்கு ஒரு மேப் கொடுத்துருக்காங்க, அந்த மேப்பில் இந்த நாடுகளுடைய பேர் இருக்குது, இது நீங்கள் என்ன செய்யுங்க அப்படி எழுதிடுங்க. அடுத்த கொஸ்டின், அணிசரா இயக்கத்தின் நிறுவன தலைவர்கள் யாவர். பக்கம் 287 எடுங்க. பக்கம் 287 அப்படி வாங்க. முதல்ல இந்தியாவின் இதிலிருந்து ஆகியோர் அவர். இதுவரைக்கும் உங்களுக்கு 7 கொஸ்டினுக்கான ஆன்சர். வெளியுறவு கொள்கையின் முக்கிய அம்சங்களை குறிப்பிடுங்க. இந்த கொஸ்டின் வந்து நான் உங்களுக்கு நோட்டில் எழுதியிருக்கேன், இந்த 5 பாயிண்ட் மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க எழுதிருங்க. உடன்படிக்கைகள், நிர்வாக ஒப்பந்தங்கள், தூதுவர்களை நியமித்தல், சர்வதேச வணிகம், ஆயுதப்படைகள். சரியா, இது மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க 8 கொஸ்டினுக்கு ஆன்சராக எழுதிடுங்க. அடுத்து விரிவாக விடையளிக்கவும். அனுசரா இயக்கம் பற்றி விரிவாக குறிப்பு எழுதுங்க. 286 இருக்குது. பக்கம் 286 இந்த ஒரு பேராகிராஃப் ஃபுல் குறிங்க. அதேமாதிரி 87 வாங்க. 87 மேலே இதையும் குறிச்சிருங்க. இந்த பாயிண்ட் இருக்கு, நம்ம குறிச்சிருக்கோம் ஒரு கொஸ்டினுக்கு, இதுலேருந்து இது வரைக்கும் குறிச்சிருங்க. அதுக்கடுத்து அதே பக்கத்தில் இந்த பக்கம் வாங்க, இதுலேருந்து இது வரைக்கும் இந்த ரெண்டு பக்கத்துலேயும் நான் குறிச்சிருக்கேன். நீங்கள் பார்த்து உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து சரியாக மார்க் பண்ணிடுங்க. அடுத்த கொஸ்டின், வெளியுறவு கொள்கையை நிர்ணயிக்கும் அடிப்படை காரணிகள் எவை. 286 பக்கம் எடுங்க. பக்கம் 286 பாருங்கள், இந்த பாயிண்ட் எல்லாமே நீங்கள் எழுதுங்க. ரெண்டாம் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து, அண்டை நாடுகளுடன் நட்புறவினை பேண இந்தியா பின்பற்றும் வெளியுறவு கொள்கையின் ஏதேனும் இரு கொள்கைகளை வரி. 288 பக்கம் எடுத்துடுங்க. 288 பக்கம் இதான் இதனுடைய பதில். இதை எழுதிட்டு இதே பக்கத்தில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது, இதே நீங்கள் என்ன செய்யுங்க எழுதுங்க. உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெண்டு கொள்கையை விவரிக்க சொல்லியிருக்கு. ஆயுத குறைப்பு இந்த பாயிண்ட்டை போட்டுட்டு நீங்கள் இதிலிருந்து இது வரைக்கும் ஏற்கனவே ஒரு கொஸ்டின் குறிச்சிருக்கோம், இதை எழுதிக்கிடுங்க. அடுத்து உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா அணிசரா கொள்கை, இதை நீங்கள் எடுத்துடுங்க. எடுத்துட்டு பக்கம் 286 அணிசரா இயக்கம்னு நம்ம ஏற்கனவே கொஸ்டின் குறிச்சிருக்கோம், இதில் உள்ள கொஸ்டின் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படியே அதில் எழுதிக்கிடுங்க. இதான் உங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்.
ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோ சந்திக்கலாமா? தேங்க்யூ.